சிக்ஸ் தேர்ட்டி காலையில இருந்தாங்க, செவன் ஓ கிளாக் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஷூட்டிங் ஷார்ட் ஷார்ட் கூப்பிட்டு இருந்தாங்களா. லஞ்ச் பிரேக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் கிடைச்சிது, நல்லா தூங்கி இருந்தேன் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல. அதுக்கப்புறம் திருப்பி கடையில ஷூட்டிங், வீட்டுல ஷூட்டிங், ரோட்ல ஷூட்டிங், நல்ல ஷூட்டிங் வச்சு செஞ்சுட்டாங்க. ஒர்க் இனி நல்லா வாங்கிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு நான் வந்தது பாத்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி. அதுக்கப்புறம் என் பாப்பா கூட டென்ஷன் பண்ணேன், ஹஸ்பண்ட் கூட டென்ஷன் பண்ணேன். ஆனா எனக்கும் கண்டிப்பா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், அப்பதானே நம்ம ஸ்கின்ன வந்து பாத்துக்க முடியும். தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷமாவது அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும், அப்பதானே யங்கா நரிஷிங்கா வச்சுக்க முடியும். நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்றேன்னு சொல்லிடுறேன், என்னோட நைட் ருட்டீன் என்னன்னு சொல்லிடுறேன். வந்த உடனே ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷ்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஆராவோட இந்த அண்டர் ஐ ஜெல்ல யூஸ் பண்ண மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் டே நைட் ஷூட் பண்றதுனால எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. சோ இத வந்துட்டு இந்த அண்டர் ஐ ஜெல்ல என்ன ஒரு குளிர்ச்சி. இந்த ஆர் ஆர்கானிக்ஸோட அண்டர் ஐ ஜெல் வந்து ஐஸ்க்கு ரொம்ப நல்ல கூலிங் எஃபெக்ட் தருது. அதனால டார்க் சர்க்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு இது ரெகுலரா அப்ளை பண்ண பண்ண சீக்கிரமா அது வந்து கிளியர் ஆயிடுது. ஐஸுக்கு மட்டும் கேர் எடுத்தா போதுமா, ஸ்கின்னுக்கும் எடுக்கணும் இல்ல. சோ ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஆர் ஆர்கானிக்ஸோட ரெட் வைன் ஜெல் தான் அப்ளை பண்றேன். இது ஒரு வாட்டி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ல கூட நிறைய பேருக்கு நான் ஸ்டோரியில் சொல்லியிருந்தேன். என் ஸ்கின் ரொம்ப நரிஷ்டா இருக்கு, ட்ரையாவே கிடையாது. இப்ப வேற என்ன வேலை, தூங்க வேண்டியதுதான். இன்னும் ஆர் ஆர்கானிக்ஸோட நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட ரொட்டீனா யூஸ் பண்றேன். அதை இந்த வீடியோல சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. ஆர் ஆர்கானிக்ஸ் பேஜை இன்னைக்கே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கின்க்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வாங்கி நீங்களும் பெனிஃபிட் அடையணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ குட் நைட்.